தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்திருப்பதால் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலைக்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவலை நேயரா நம்முடைய செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரம் என்ன? நிச்சயமாக தேவபிரியன், அதாவது ஆண்டுதோறும் குற்றாலத்தில் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் கரைகட்டும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கேரளா மாநிலத்தில் முன்கூட்டியே பருவமழை பெய்ததன் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்து அருவி, புலி அருவி, சித்தருவி உள்ளிட்ட அருவிகள் ஆர்ப்பரித்து தண்ணீர் துவங்கியது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாய் அருவியில் வந்து குளித்து நயந்து சென்றனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை இல்லாத காரணத்தினால் அருவிகளுடைய பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்து அருவி, அதே போல பழைய குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து நீண்ட வரிசையில் நின்றுதான் குளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிலவுகிறது. மேலும் இதனை, அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து இன்று வார விடுமுறை என்பதால் கூட்டம் அதிக அளவில் வர துவங்கியதை தொடர்ந்து குற்றாலம் காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தி நீ வரிசையில் நின்று குளிப்பதற்கு தற்போது அவர்களை வந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.